வனத்தோப்புக்கு வந்துட்டோம், வாங்க போலாம். வாங்க வாழைக்கா போய் பாப்போம். எங்க இருக்கு? இருக்கு கா, எங்க இருக்கு? வாங்க கட் பண்ணிக்குவா. வாங்க டிஹெச்சி பத்து பத்து வாங்க. வாழைக்காய் வெட்டியாச்சு, இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் தான். பாத்து அழுகியா
பார்த்தனா எல்லாம் கரெக்டா இருக்கு. உப்பு மசாலா போட்ட பொருள் அத்தனையும் சூப்பரா நல்லா இருக்கே. சாப்பிடுங்க. வாழைக்காய் பொரியல் சிறப்பா பண்ணிருக்காங்க. கழிக்கும் போது உங்களுக்கு அந்த சத்தம் வரும் பாருங்க. அந்த ரெசிபி எப்படி பாருங்க. உண்மையாகவே இந்த மாதிரி ஐட்டம் வந்து வீட்டில் சோறு கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே சாம்பார் வச்சு இந்த வாழைக்காய் பொரியல் அப்படியே போட்டு சாப்பிட்டீங்க வச்சுங்கண்ணா, வீட்டில் திடீர்னு ஏதாவது ரெடி பண்ணுமே அப்படின்னா இது சுலபமாக பண்ணலாம். டக்குன்னு வாழைக்காய் அரிச்சுன்னா டக் 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 டக்குன்னு நான் பண்ண பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எனக்கு வச்சாங்க வேலை அன்றைக்கி ஃபுல்லாக நான் தான் அழகாக அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி வாழைக்காய் பொறிச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல் சன் ஃபன் ஃபாதர் கிச்சன்ஸ் குக்கிங் ஆல் லெஜெண்ட். இன்றைக்கும் இவங்களுடைய குக்கிங் சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கோ. இந்த ஆடி மாதத்துக்கு ரொம்ப வீட்டில் வெஜிடேரியனாக இருப்பீங்க. ஒரு சோறு சாப்பிட்டு ஒரு வெந்தய குழம்பு வச்சு ஒரு வாழைக்காய் பொரியல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த வாழைக்காவை நல்லா பொறிஞ்சு ருசியாக சிறப்பாக இருக்கு. நீங்களும் வீட்டில் நல்ல சைவத்துக்கு செஞ்சு எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். இது வந்து நாங்கள் வந்து பொறிச்சுருக்குறோம், நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. மிளகாத்தூள் உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சுருக்குறோம். நீங்கள் வந்து கருப்பலை போடுவீங்களா என்னன்னு தெரியாது. நாங்கள் வந்து கருப்பலை போட்டிருக்குறோம், பொறிச்சு போட்டிருக்குறோம். ஆனால் அதோடய டேஸ்ட்டே வேறு. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. கண்ணுங்களே, எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்க, ரைட்டா?